அந்த கோதுமை பருப்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. மேடு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்மார்ட் குமரி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். வாங்க இப்போது கோதுமை பாயாசம் பண்ண ஆரம்பிக்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு முழு கோதுமை எடுத்திருக்கேன். இதில் வந்து முழு கோதுமைக்கு பதிலாக பொடிச்ச கோதுமை கடைகளில் வந்து விற்குது, கஞ்சி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த கோதுமையை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமையை வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கோதுமையை வந்து இப்போ குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நல்லா குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முழு கோதுமை வந்து ஒன்று கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முழு கோதுமை இருந்துச்சுன்னா பாயசம் வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் முழு கோதுமை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி நல்லா குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு அரைக்கப்பு போல் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அதை வந்து நாம் இப்போ ஊற வச்சு வச்சிடலாம். ஜவ்வரிசியில் வந்து நாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இனிமே வந்து இதை அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிடலாம். ஜவ்வரிசி வந்து ஊற வச்சதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சுட்டு நாம் வந்து ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கோதுமையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கோதுமை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் இதை வந்து நாம் இப்போ வறுத்தெடுத்துடலாம். கோதுமை வந்து இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இனிமே வந்து நாம் இதுக்கு கூட தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கோதுமை வந்து வேக வேக நாம் சேர்த்துருக்கக்கூடிய அந்த தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இடையிடையே இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வந்து நம்ம மில்க்மேடு சேர்ப்போம். அதை சேர்க்கும்போது இந்த பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே நல்லா வந்து கெட்டியாக மாறிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிமே இது கொதிச்சு இந்த கோதுமை வந்து நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் இந்த கோதுமை வந்து நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுத்துருக்கு அப்படின்னு. இதில் வந்து நான் இப்போவே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து சேர்த்தாச்சு, இனிமே வந்து இந்த தண்ணி வந்து எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம தீயை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் போட்டோம் அப்படின்னா இந்த கோதுமை வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா ஊறி வெந்து வந்துடும், சீக்கிரமாகவே வேகும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறத விட தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கோதுமை பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும்போது அந்த தண்ணியோட சூட்லேயே வந்து அந்த கோதுமை பருப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கோதுமை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நாம் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியை வந்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இனிமேல் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். ஜவ்வரிசி வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு, இனிமேல் இதில் வந்து நாம் வெல்லம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியான வெள்ளத்தில் வந்து ஒரு 1 to 1.5 கட்டி வெள்ளம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. கோதுமை வேகாமல் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் கோதுமை வந்து வேகாது. அதனால் கோதுமை நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் கோதுமை முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நாம் இப்போ இதில் வறுத்தெடுத்துடலாம். கோதுமை வந்து இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இனிமே வந்து அடுப்பை நாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வெள்ளம் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, இனிமே வந்து இதில் ஒரு 1/2 கப்பு போல் மில்க்மேடு சேர்த்துக்கலாம். மில்க்மேடை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கோதுமைக்கு பதிலாக முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் நெய்யை கூட இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னமும் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நாம் டேஸ்ட் பார்த்துடலாம். வேறு லெவல் டேஸ்ட்னு தான் சொல்லலாம், அவ்வளவு நல்லாயிருக்கு. உண்மையிலே பாயாசம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.